குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வர அத்தனை ப்ரோக்ராமையும் நீங்கள் கண்டுகளிக்கணும் அப்படின்னா, இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இன்றைக்கி குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தியேட்டர்கள் திறந்தாலும் புதிய படங்கள் வெளியாகுமா, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன, அதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 22 அல்லது நவம்பர் 1 தமிழ்நாட்டில் வந்து தியேட்டர் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அக்டோபர் 22 திறக்காட்டினா கூட நவம்பர் 1 தியேட்டர்கள் தமிழ்நாட்டில் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாக சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள்லேருந்து ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்படி தியேட்டர் திறந்தால் புதிய படங்கள் வெளியாகுமா, அதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளர் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா, பாரதி ராஜா தலைமையிலான தயாரிப்பாளர் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா, தியேட்டர் உரிமையாளர்கள் சங்க தலைவருக்கு வந்து கடிதம் அனுப்பியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது இன்றவுள்ள விளம்பரம் போடக்கூடிய படங்களில் இன்றவுள்ள விளம்பரம் போட்டிங்கன்னா அந்த விளம்பரத்துலேருந்து வரக்கூடிய வருவாயில் வந்து எங்களுக்கு ஒரு சில பெர்சன்டேஜ் கொடுக்கணும். அதே நேரத்தில் டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த வரக்கூடிய பணத்துலேருந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணால், ஆன்லைனில் புக் பண்ணால் 30 ரூபா 35 ரூபா வசூல் பண்ணுறீங்களா, அதில் எங்களுக்கு ஷேர் கொடுக்கணும். அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தியேட்டர் உரிமையாளர்கள் சங்க தலைவர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நாங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு தயாரிப்பாளர் சங்கம், அவங்களும் வந்து இதே மாதிரியான கடிதங்களை எழுதியிருக்காங்க. QVFO கட்டணங்கள் வந்து பார்த்திங்கன்னா VFF கட்டணங்களை வந்து நாங்கள் செலுத்த மாட்டோம், தியேட்டர் உரிமையாளர்கள் தான் செலுத்தணும், நாங்கள் வேணால் ஹார்ட் டிஸ்கில் வந்து ஃபுட்டேஜை கொடுத்துறோம், 500 ரூபீஸ் 1000 ரூபீஸ் எங்களுக்கு செலவாகும், அந்த மாதிரி நாங்கள் அவுட்டு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர்கள் இப்போ சமீபத்தில் திறந்தால் கூட புதிய படங்கள் வெளியாவதில் மிகப்பெரிய சிக்கல் இருப்பதாக நம்பப்படுகிறது. பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழக அரசு அனுமதி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீட்டு விட்டு ஒருத்தர் அந்த மாதிரி ஹேண்ட் சானிடைசர் போட்டு கை கழுவிட்டு எல்லாருக்கும் மாஸ்க் போட்டுக்கிட்டு உள்ளே வரணும், தெர்மல் ஸ்கேனர் வச்சு டெம்பரேச்சர் செக் பண்ணி உள்ளே அனுப்பணும், அந்த மாதிரியான பல கண்டிஷன் போடுறாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணவங்களுடைய முகவரி தொலைபேசி எண்களை வந்து கலெக்ட் பண்ணி வைக்கணும், டேட்டாவாக அதை வந்து ஃபைல் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கண்டிஷன் போட்டுருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தியேட்டர்கள் வந்து கண்டிப்பாக வந்து நவம்பர் மாதம் திறக்கப்படும், அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர் திறந்தாலும் இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வருவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே நேரத்தில் புதிய படங்கள் வெளிவருமாங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறிய சிறிய படங்கள்லாம் வரும், லோ பட்ஜெட் படங்கள் 50 லட்சம் 1 கோடி ரூபாய்க்கு எடுத்த படங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா புது வருஷம் பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகலாம், மாஸ்டர் வலிமை போன்ற பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரோனாவோட பாதிப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4200 தமிழ்நாட்டில் டோட்டலாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்துலேயே வந்து 2000-2500 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தமிழக அரசு வந்து மிகப்பெரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொரோனாவை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு வராங்க. அதே நேரத்தில் மக்களாகிய நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முகக்கவசம் அணிஞ்சிக்கிட்டு வெளியில் வந்து ரொம்ப அத்தியாவசியமான தேவை இருந்தால் மட்டுமே வெளியே செல்ல வேண்டும். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு மிக்க நன்றி.